any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. உதயநிதி வந்து நிவேதா அவர்களுக்கு வந்து ஒரு 50 கோடியில் வந்து துபாயில் வந்துட்டு ஃப்ளாட்டோ வாட்டர் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க மாதிரியான ஒரு செய்தி. ஆனால் சில பேர் என்னன்னா இன்றைக்கு அவர்களுடைய ஆதாயத்துக்காக இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் பொதுவெளியில் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்கு நிவேதா பித்ராஜே வந்து அவங்களுடைய மறுப்பையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பாண்டிச்சேரி ஆர்த்தி விவகாரத்திலே எடுத்துங்களேன், இங்கே இருக்கிற பாஜகவினர் தமிழ்நாட்டில் இந்த விவகாரம் நடந்திருந்தால் இதை எவ்வளோ பெரிய விஷயமா மாற்றிருப்பாங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு, அங்கே பாஜக கூட்டணி ஆட்சி நடக்குதுங்கிற ஒரே காரணத்தினால் இதுவரைக்கும் அந்த சம்பவம் குறித்து வாயை கூட திறக்காமல் இருக்காங்க. இப்போ குஷ்பு அவங்க பார்த்தீங்கன்னா நாட்டில் எங்கே அநியாயம் நடந்தாலும் உடனே பொங்கிக்கிட்டு வர்ற ஒரு வீராங்கனையாக தன்னை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது குறித்து பார்த்திங்கன்னா வாயை கூட திறக்கலை. திரிஷா குறித்து பேசியதற்காக அந்த நடிகர் சங்கம் வரிந்து கட்டி கொண்டு ஒரு கண்டன அறிக்கையை விட்டு மன்சூர் அலிகான் மீது நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற அந்த சின்மை போன்ற போராளிகள்லாம் பொங்கிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து யாருமே எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கவே இல்லை. ஆகாய நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது பத்திரிகை பீரங்கி திரு பிஸ்மி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு நடிகருக்கும் நடிகைக்கும் கிசுகிசுங்கிறது ரொம்ப சராசரியாக இருக்கக்கூடியது, ஆனால் அதோட தனிப்பட்ட வாழ்க்கையே பாதிக்கிற மாதிரியான ஒரு நிலையில் சமீபத்தில் வந்துட்டு உதயநிதி வந்து நிவேதா அவர்களுக்கு வந்து ஒரு 50 கோடியில் வந்து துபாயில் வந்துட்டு ஃப்ளாட்டோ வாட்டர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காருன்ற மாதிரியான ஒரு செய்தி, அது அவங்களை ரொம்ப மனதளவில் பாதிக்கப்படுதுன்னு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க சார். இது எந்த மாதிரியான ஒரு நிலை சார்? இல்லை, இது வந்து ஒரு எல்லை மீறிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். எப்போ நம்மளும் இத்தனை வருடமாக அந்த மீடியாவில் இருக்கோம், உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வலைப்பேச்சு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களுக்கு மேலே ஆகுது. நாங்கள் எங்கேயுமே இந்த தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எந்த விஷயத்தையுமே நம்ம பேச மாட்டோம். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு மேலே இருக்கோம், எல்லாருடைய வாழ்க்கையை பற்றியும் நமக்கு தெரியும். ஆனாலும் இது பொதுவெளியில் பேசுவதற்கான விஷயம் இல்லை. இந்த விஷயத்தினால் இந்த சமூகத்துக்கு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற புரிதல் நமக்கு இருக்குது. இன்னொன்று, இது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறோம். ஆனால் சில பேர் என்னென்னா இன்றைக்கு அவர்களுடைய ஆதாயத்துக்காக அல்லது வேற யாரையே திருப்திப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் பொதுவெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஒரு தவறான விஷயம். அதெல்லாம் இன்றைக்கு நிவேதா பித்ராஜே வந்து அவங்களுடைய மறுப்பையும் தெரிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தா அவங்க வந்து அதில் ரொம்ப டீசெண்டாக தன்னுடைய பெயினை வந்து அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. அதில் கூடுதலாக ஒரு வார்த்தை என்னென்னா, இதுக்காக நான் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது வந்து அவங்களுடைய பெருந்தன்மையாக தான் நம்ம நியாயமாக எடுத்துக்கணும். ஆனால் சோஷியல் மீடியாவில் என்னென்ன பார்த்தீங்களா, அவங்க கோர்ட்டுக்கே போக மாட்டாங்களா, அப்போ அது உண்மையான செய்தி தான், அதனால் பயந்துக்கிட்டு தான் அவங்க போகலைங்கிற மாதிரி மக்கள் வந்து கமெண்ட் அடிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் அதை நம்ம நிச்சயமாக ஆதரிக்கக்கூடாது. அதே நேரம் நம்முடைய கேள்வி என்னென்னா, சமீபத்தில் மன்சூர் அலிகான் திரிஷா குறித்து பேசியதற்காக அந்த நடிகர் சங்கம் வரிந்து கட்டி கொண்டு ஒரு கண்டன அறிக்கையை விட்டு மன்சூர் அலிகான் மீது நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற அந்த சின்மை போன்ற போராளிகள்லாம் பொங்கிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து யாருமே எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கவே இல்லை. என்ன காரணம்? அப்போ இவர்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாகுபாடு இருக்கிறத தானே காட்டுது. அது வந்து ஒரு தப்பான விஷயமா தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக சார். சில மூத்த பத்திரிகையாளர்களாக இருப்பாங்க, இல்லை சில ஊடகத்தில் வந்து கருத்து சொல்கிறவங்க கூட என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தில் லைக் சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நடித்த படத்துக்காக ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் சன் நியூஸ் சன்னோட இன்ஸ்டா பேஜ்லலாம் வந்து வெறும் நிவேதாவனுடைய ஃபோட்டோஸை வச்சே நிறைய விஷயங்கள் போட்டுகிட்டே இருந்தாங்க. இது என்னப்பா, இது தனியார் தொலைக்காட்சியாக இல்லை நிவேதாவனுடைய மார்க்கெட்டிங் டீமான்ற அளவுக்கு இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தாங்க சார். இதையும் இதையும் தொடர்பு படுத்துகிறாங்களே, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்லை, அதுதான் நீங்கள் வந்து ஒரு ஆளை வந்து கார்னர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத விஷயங்களை எல்லாம் வச்சு தானே தொடர்பு படுத்த முடியும். நான் என்ன கேட்குறேன், அப்படி ஒரு விஷயம் பண்ணதுனாலே இப்போ இந்த செய்தி உண்மைன்னு ஆயிடுமா என்ன? அதனால அதை வச்சு நம்ம வந்து இதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, இப்போ இவர் சந்தோஷ் தானன் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அந்த என்ஜாய் என்ஜாமி பாட்டிலேருந்து எனக்கு ரெவன்யூவே வரல அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை சொல்லியிருந்தார். அந்த நிறுவனம் எங்களை மோசடி பண்ணிச்சுன்றாரு. ஏற்கனவே அவருக்கும் அறிவுக்குமான ஒரு பிரச்சனையே இருந்தது. இந்த பிரச்சனை நான் எப்படி எடுத்துக்கிறது, ஒரு இவ்வளோ பெரிய ஒரு இசையமைப்பாளர் அவருக்கு வந்துட்டு அந்த நிறுவனம் பணம் தரல, மூணு பேருக்கும் தரலன்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு, இது என்ன? இல்லை, அதில் உள்ளே நடந்த உள்விகாரம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதே நேரம் சந்தோஷ் நாராயணன் தனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலைங்கிற குற்றச்சாட்டை அறிவு வந்து ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்காரு, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவரும் பார்த்தீங்கன்னா அறிவு குறித்து பல்வேறு தகவல்கள்லாம் சந்தோஷ் நாராயணன் சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய ஞாபகம் கரெக்டாக இருக்கும் பட்சம் இதனுடைய வியாபார விஷயம் அல்லது என்னுடைய தயாரிப்பு ஏதோ ஒரு வகை ஏஆர் ரஹ்மானுடைய நிறுவனங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன்.
ஒருவேளை இவர் எங்களுக்கு பணம் தரலை என்று சொல்வது ஒருவேளை அவருடைய நிறுவனத்தை குறிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு தனிப்பட்டவர்களுடைய வியாபாரம், அதனால் இதில் எது உண்மை எது போய்ங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியாது. அதனால் அது குறித்து நம்ம கருத்து சொல்கிறது முறையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் சொல்லியிருந்தார், இது அவருக்கு வந்துட்டு ஜஸ்ட் மார்க்கெட்டிங் தான் பண்ணியிருந்தார் ரஹ்மான், அவருடைய நிறுவனம் இல்லைங்கிற மாதிரி பதிவு பண்ணுறாரு. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு இப்படி ஒரு மோசடி கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் போயிருக்க ஒரு விஷயம், ஆனால் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஏமாத்துதல் வந்துட்டு ஒரு நிலையில் இல்லை. நான் என்ன கேட்குறேன், அது வந்து உண்மையாக இருக்கும் பட்சம் அதற்கு சட்ட ரீதியான நிவாரணத்தை தானே அவங்க பெறணும். நீங்கள் வெறுமனே ஊடகங்களில் புலம்பி என்ன புரியோஜனம், இன்னொன்னே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு முறையான அக்ரிமெண்ட் இருக்கும், அதுக்கடுத்து அந்த சாங் வந்து இவ்வளோ வியூஸ் போயிருக்கும் போது இவ்வளோ ரூபா ரெவென்யூ வந்திருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக இருக்கும்போது அது நீங்கள் சட்டப்படி தானே அதுக்கான நிவாரணத்தை தேட முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் வெறுமனே ஊடகங்கள் பேசி வரும் அனுதாபத்தை மட்டும் வாங்குவது எப்படி சரியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. சார், இது சினிமா சார்ந்து இது இல்லை அப்படின்னா கூட இந்த கேள்வி நான் கிட்ட வைக்கணும்னு பார்க்குறேன். பாண்டிச்சேரியில் வந்துட்டு அந்த குழந்தைக்கு நடந்த ஒரு சம்பவம் சார், இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அப்படியே நீங்கள் இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,000 கோடிக்கு வந்துட்டு லைக் வந்துட்டு போதைப் பொருட்கள் வந்துட்டு பறிமுதல் செய்யப்படுதுன்னு சொல்லி ஒரு தயாரிப்பாளரை வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த குழந்தைக்கு நடந்த இந்த சம்பவத்துக்கும் போதைப் பொருள் தான் லிங்காக இருக்கணும் போது, இதை ரெண்டுத்தையும் வந்துட்டு ஒரு அனுபவசாலி அப்படிங்கிற முறையில் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த சமூகத்தில்? இல்லை, இது ரெண்டையுமே நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. அதாவது போதைக்கும் அந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்குது, அதே நேரம் ஜாபர் சாதி கடத்தப்படுவதாக சொல்கிற போதைக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. என்ன காரணம், இப்போ ஜேபர் சாதிக் போதை மருந்து கடத்தலில் தேடப்படுகிற குற்றவாளிங்கிற செய்திகள்லாம் வந்தாலும் இப்போ அவர் என்ன கடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போதைப் பொருள் தயாரிப்பதற்கான ரா மெட்டீரியல், ஒரு மூலப்பொருள், அதை தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தேங்காய் பவுட்ரு அது இல்லாமல் சத்து மாவோடு கலந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணதாக செய்திகள் வருது. இன்னொன்று பாருங்கள், ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, நீங்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணால் தான் அது இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கும், ஒருவேளை பாண்டிச்சேரியிலும் புழக்கத்தில் இருக்குது, அந்த குற்றத்துக்கு வந்து அது காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜேபர் சாதிக்கை பொறுத்தவரை இங்கிருந்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி தான் பண்ணியிருக்காரு, அப்போ இந்த குற்றத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே நேரம் பாண்டிச்சேரியில் நடந்த இந்த குற்றச்சம்பவத்துக்கு கஞ்சா போன்ற போதைகள் தான் காரணமாக இருக்குது, அதில் எந்த மாற்றமே இல்லை. இன்னொரு யதார்த்தம் என்னென்னா, கடந்த சில வருடங்களாக தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் இன்னும் சொல்லப்போனால் இந்தியா முழுக்கவே இந்த போதைப் பொருளுடைய புழக்கங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் வந்து எந்த ஊடகத்தை திறந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளவு கஞ்சா பிடிப்பட்டது, அவ்வளவு கஞ்சா பிடிப்பட்டது, இலங்கையிலிருந்து வந்த படகிலிருந்து கஞ்சா மூட்டையை கைப்பற்றினாங்க, அதுக்கப்புறம் ஒரு கொலை நடந்தது, கஞ்சா போதையில் கொலை நடந்தது, கஞ்சா போதையில் கொள்ளை நடந்ததுன்னு இந்த போதைப் பொருள்களை மையப்படுத்திய குற்றம்ங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எங்கே கோளாறு? ஒருவேளை இங்கே இருக்கிற காவல்துறை வந்து இதெல்லாம் வந்து திறமையாக கையாளலையா, அல்லது காவல்துறையை மீறிய திறமைசாலிகள் இந்த ட்ரக் மாஃபியாவில் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறையா வருது. எல்லாத்துக்கும் மேலே இந்த பாண்டிச்சேரி ஆர்த்தி விவகாரத்திலும் முக்கியமான விஷயமாக இருப்பது இந்த கஞ்சா போதை தான். இந்த கஞ்சா போதை தான் ஒரு சிறுமியை கூட பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வேறு மாதிரி பார்க்க தோணிருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் இதெல்லாம் ஒரு வகையாக இருந்தாலும் இன்னொரு காரணமும் இருக்குது, அதுதான் நேற்று கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நம்ம பாண்டிச்சேரி இந்த கொலைக்கு உண்மையான குற்றவாளி யார், முதல் குற்றவாளி யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன். ஸோ இப்போ நான் குற்றம் சாட்டுவது வந்து தமிழ் திரைப்படங்களை தான். என்னென்னா இன்றைய இளைஞர்கள் மத்தியில் இந்த போதை பழக்கம் இந்த அளவுக்கு புறையோடி போனதற்கு தமிழ் சினிமா ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. என்னென்னா வருஷத்துக்கு ஒரு 200 படம் வருதுன்னா அதில் 100 படங்களிலாவது இந்த போதை மருந்துங்கிறது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. அது கதை ரீதியாகவோ காட்சி ரீதியாகவோ வசனம் ரீதியாகவோ அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு லோகேஷ் கனகராஜ் படத்தில் அவர் சொல்கிறாரு, ட்ரக் ஃப்ரீ வேர்ல்டு தான் என்னுடைய லட்சியம்ங்கிறார். ஆனால் அவருடைய படத்தில் காட்டப்படுறது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த போதைப் பொருள் உபயோகம் தான், அந்த ட்ரக்கு கடத்தல் ட்ரக் மாஃபியா தான் அவருடைய படத்தில் முக்கிய விஷயமா இருக்குது. அப்போ அதை பார்க்குற பார்வையாளன் மைண்டில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே போய் ஸ்டோர் ஆகும் போது ஒரு கட்டத்தில் என்னென்னா இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா, இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும், இதை சாப்பிட்டா நமக்கு வீரம் வருமா, இதை சாப்பிட்டா 4 பேர் அடிக்க முடியுமான்னு அவனுக்கு தோணி அதை நோக்கி அவன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக ஏதோ ஒரு வகையில் இன்றைய இளைஞர்கள் போதைப் பொருளை நோக்கி நகர்வதற்கு இந்த சினிமாக்கள் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஆக இந்த மாதிரியான குற்ற செயல்களில் பார்த்திங்கன்னா முதல் குற்றவாளியாகவே சினிமா தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். நிச்சயமாக சார். சார், இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஃபாரினர் வெஸ்ட் டானிஷ்லேருந்து வந்திருக்காங்க ஒரு டூரிஸ்ட்டு, அவங்களுக்கும் ஜார்க்கண்டில் வந்துட்டு இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது.
இப்படி ஒரு சம்பவம் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற எங்கேயாவது நடந்துருந்துச்சுன்னா, குறிப்பாக கேரளா மாதிரி இடங்கள் நடந்துருச்சுன்னா, உடனே வந்துட்டு சச்சின்லேருந்து எல்லாருமே ட்வீட் போட்டு கேரளா என்ன இப்படி கேவலமாயிடுச்சு, சவுத் இந்தியா வீணா போயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு சம்பவம் நார்த்தில் நடந்திருக்கு, ஆனால் எல்லாருமே அனந்தம்மானோட கல்யாணத்தில் தான் பிஸியாக இருந்த மாதிரி தெரிஞ்சு யாருமே இதை பற்றியே பேசவே இல்லை. சரி, இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை, அதுதான் இன்றைய ஊடகங்களும் சரி பிரபலங்களும் சரி இந்த சமூக ஊடகங்களில் பரபரப்பாக இயங்குகிறவர்களும் சரி ஒரு பாரபட்சம் கொண்டவர்களாக தான் இருக்காங்க. அதில் எந்த மாற்றமே இல்லை. ஒன்றும் வேணாம், இந்த பாண்டிச்சேரி ஆர்த்தி விவகாரத்திலே எடுத்துங்களேன், இங்கே இருக்கிற பாஜகவினர் தமிழ்நாட்டில் இந்த விவகாரம் நடந்திருந்தால் இதை எவ்வளோ பெரிய விஷயமாக மாற்றிருப்பாங்கங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு, அங்கே பாஜக கூட்டணி ஆட்சி நடக்குதுங்கிற ஒரே காரணத்தினால் இதுவரைக்கும் அந்த சம்பவம் குறித்து வாயை கூட திறக்காமல் இருக்காங்க. இப்போ குஷ்பு அவங்க பார்த்திங்கன்னா நாட்டில் எங்கே அநியாயம் நடந்தாலும் உடனே பொங்கிக்கிட்டு வர்ற ஒரு வீராங்கனையாக தன்னை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை, ஆனால் இது குறித்து பார்த்திங்கன்னா வாயை கூட திறக்கலை. அதே மாதிரி வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு அரசியல் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பிரபலங்களும் கூட அப்படி தான் இருக்காங்க. இது எங்கே நடக்குது, இந்த விஷயத்தை கண்டித்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, ஒன்றிய அரசு கோச்சுக்குமா, மாநில அரசு பிரச்சனையாகுமாங்கிறதெல்லாம் பார்த்து தான் கருத்து சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்தியா வந்து ஒரே நாடு அப்படின்லாம் சொன்னாலும் உண்மையில் பார்த்திங்கன்னா வட இந்தியா தென்னிந்தியாங்கிற ஒரு பாகுபாடு இருக்கிறது வந்து உண்மை, அது வந்து மாற்றமே கிடையாது. நீங்கள் வந்து வட இந்தியாவுக்கு போகும்போது தான் தெரியும், எங்கேருந்து வர்ற சென்னை ஓ நீ மதராசியான்னு கேட்பான். அவன் மதராசியான்னு கேட்குற கேள்வியிலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நீ பாகிஸ்தானியான்னு கேட்குற டோனில் தான் அவன் கேட்பான் நம்மளை. நம்ம என்ன தான் ஒரே நாடாக இருந்தாலும் தென்னிந்தியர்களே அவர்கள் இன்னொரு நாட்டுக்காரனாக பார்க்குற மனோபாவம் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால தென்னிந்தியாவில் நடந்தால் அதை அவர்கள் பெருசு பண்ணுவதும், வட இந்தியாவில் நடந்தால் அதை கண்டும் காணாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு இயல்பான விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. நிச்சயமா சார். ஆனால் இப்போ இந்த முறை வட இந்தியாவில் நடந்ததே அவங்க கண்டுக்கலன்னு போது அந்த அம்மானியோட மோகம் வந்துட்டு கண்ணை மறைச்சிருச்சாது. இல்லை, அது மட்டுமே காரணம் கிடையாது. அதான் எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு அரசியல் இருக்கு. என்னன்னா இன்னைக்கு தேர்தல் நேரம், இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு வெளிநாட்டு தம்பதி இங்கே வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குங்கிற விஷயத்தை பிரபலங்கள் பேசும்போது அது இன்னும் ஊடக கவனம் பெற்று ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும். அது வந்து பாஜகவுக்கு தேர்தலில் வந்து ஒரு பின்னடைவை கொடுத்துரும். ஸோ அதனால் இப்போ நம்ம வாயை துறக்காமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். ரொம்ப வந்துட்டு இந்த நடிகர்களாக இருக்கட்டும் பிரபலங்களாக இருக்கட்டும் அவங்களும் ரொம்ப டெண்டராக லைக் இன்னசென்ட்டான மனிதர்கள்னு சொல்லுவாங்க சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய அவங்கள வந்துட்டு நம்ம எப்படி இன்னசென்ட்னு சொல்கிறது? ஏன்னா இந்த சம்பவத்திலேயே அவங்க ஏன் கருத்து சொல்ல மாட்டாங்கன்னா பிரபலங்கள் யாருமே இன்னசென்ட் கிடையாது. இல்லை, அந்த இன்னசென்ஸ் இருந்தால் தான் கலையே வரும்ன்ற மாதிரி ஒரு பதிவு இருக்கு சார். இல்லை, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் இன்னசென்ட் கிடையாது. இப்போ நான் கேட்குறேன், தமிழில் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர் மிகச்சிறந்த கலைஞன்னு நான் நினைக்கிறது கமல்ஹாசன் தான். கமல்ஹாசன் இன்னசென்ட்டா? அதுக்கப்புறம் கமல்ஹாசன் மாதிரியே ஒரு மிகச்சிறந்த நடிகர் வந்து பிரகாஷ்ராஜ். பிரகாஷ்ராஜ் இன்னசென்ட்டா? இன்றைக்கி மோடியை சுட்டு விரல் நீட்டி நேரடியாக விமர்சனம் பண்ணுற ஒரே ஆள் பிரகாஷ்ராஜ் தான். அவரை விட ஒரு சிறந்த நடிகர் இருக்க முடியாது. மோடியை பார்த்து டெய்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸோ அவர் எப்படி இன்னசென்ட்டாக இருக்க முடியும், கமல்ஹாசன் எப்படி ஒரு இன்னசென்ட்டாக இருக்க முடியும்? அதெல்லாம் கிடையாது. தங்களை இன்னசென்ட் மாதிரி மக்களை நம்ப வைக்கிறாங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்புகிற மக்கள் தான் இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அதே நேரம் என்னென்னா ஒரு கேமரா முன்னால் போய் நீங்கள் நிற்கும்போது, நான் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நம்ம நடிக்கும் போது, இப்போ கேமரா முன்னால் போய் நிற்கும் போது நான் வந்து கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் போய் நின்றிங்கன்னா உங்களுக்கு நடிப்பு வராது. அந்த இடத்துல என்னென்னா நம்ம வந்து ஒரு களிமண் மாதிரி, இப்போ டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுவாக நம்ம மாறணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு போய் நீங்கள் நிற்கும் போது தான் அந்த கேரக்டராகவே உங்களால் மாற முடியும். ஸோ அதை வேணால் கரெக்டை தவிர, அதனால் அவங்க அப்படி நடிப்பதால் அவங்கள ஒரு இன்னசென்ட் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. பெரிய உதாரணம் சொல்கிறேன், வடிவேலு. வடிவேலுடைய ஆரம்பகால நகைச்சுவையெல்லாம் பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும், லைவாக இருக்கும். அவர் என்ன கேரக்டர் நடிக்கிறாரோ அந்த கேரக்டராகவே அவர் மாறிடுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு லுங்கி எடுத்து அப்படி கட்டுவார், பார்த்திங்கன்னா பின்னால் போட்டு அது உள்ளாடையெல்லாம் தெரிகிற அளவுக்கு இப்படி கட்டிக்கிட்டுலாம் பயங்கரமாக அலப்பறையெல்லாம் கொடுப்பார். அந்த காலகட்டம் என்ன அப்படின்னா அந்த சினிமாவில் வந்து பல படங்களில் நடித்த நிலையிலும் தான் ஒரு புதுமுக மாதிரியான ஒரு மைண்ட் செட் வடிவேலுக்கு இருந்துச்சு. அதனால் அவர் எல்லா வகையான கேரக்டரையும் நடித்தார். அதே வடிவேலு ரஜினி கமல் கூட எல்லாம் நடித்ததுக்கப்புறம் நான் தான் நம்பர் ஒன்று, நம்மளை தட்டிக்க ஆளே இல்லைன்னு அவருக்கு மைண்டில் வந்து ஏறி உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடிவேலுடைய காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. புரியுதா இல்லையா? ஸோ இப்போ என்னென்னா இந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் நான் ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஆளாக இருக்கும்போது அவங்களால எப்படி வேணாலும் நடிக்க முடியும்.
அப்படி தான் எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி நடிகர்கள் எல்லாமே ஒரு இன்னசென்ட்டாக இருப்பாங்கங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அது ஒரு மூட நம்பிக்கை தான். ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கு தகவல். ரொம்ப நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.